சிவா திருச்சிற்றம்பலம் அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவம் கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல விநாயக பெருமானின் திருவருள் துணை கொண்டு முத்தமிழ் அழகன் முருகப்பெருமானின் கந்த புராணத்தை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கந்த புராணத்தை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல உலக காரணனாகிய கைலை நாயகன் சிவபெருமானை வணங்கும் சிவநெறியாகிய பெருநெறியை குருவாக வந்து அருளிய முத்தமிழ் அழகன் முருகப்பெருமானுடைய கந்த புராணம், இதை தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அன்பர் பெருமக்களே, இதுவரைக்கும் நம்ம சிந்தித்தது ஒரு ஒரு படலமாக சிந்தித்து தாரகன் வதை படலம். முருகப்பெருமான் தன் தாய் தந்தையர்களிடம் சக்திவேல், வீரவேல், ஞானவேல், ஞான சக்தி, கிரியா சக்தி, இப்படி எல்லா சக்திகளையும் பொருந்திய வேல் ஆயுதத்தை பெற்றவர்களிடமிருந்து, சிவபெருமான் உமாதேவியிடமிருந்து வாங்கி மகிழ்வுடன் தன்னுடைய படைகளோடு சென்று தாரகனை வதை செய்வதற்காக, தாரகனை முதலில் அவன் அழிக்கணுங்கிறதுக்காக வந்து ஒரு இடத்துல இருந்து வீரபாகு தேவனை சென்று அந்த தாரகனை வென்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். தேவ படைகளும் 9 தம்பிகளும் 100,000 வீரர்களும் சென்று கிரௌஞ்சகிரி மலைக்குள்ளே சென்று அந்த மாயையால் அந்த மலைக்குள்ள வீரபாகு தேவர் போக, பின்னாடி 9 பேரும் போக, பின்னாடி 100,000 பேரும் போக, இப்படி அத்தனை பேரும் உள்ளே போனாங்க. மாயையால அந்த மலையானது மூடப்பட்டது. அனைவரும் உள்ளே இருள் சூழ்ந்து விட்டது. மயக்கமடைந்து மூர்ச்சித்து விழுந்து மயக்க நிலையில் இருக்கிறார்கள். இந்த தாரகனுடைய வதைப்படலமானது இப்பொழுது முருகப்பெருமானால் நிகழப்போகிறது. தாரகன் அத்தனை பேரையும் உள்ள போட்டு மயக்கமடைய செய்துவிட்டு வெளியில வந்து ரொம்ப தைரியமா இருக்கிறான். அப்ப நாரத மகரிஷி சென்று முருகப்பெருமானிடம், முருகப்பெருமானே இந்த மாதிரி ஆயிப்போச்சு, எல்லாம் உள்ளே மயங்கி கிடக்கிறார்கள், இதுக்கு தாங்கள் சென்றாதான் இது சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்ல, முருகப்பெருமான் அதுவரைக்கும் தன்னுடைய வேலாயுதத்தை எடுக்காமல் இருந்தவர் அப்பொழுது தன்னுடைய வேலாயுதத்தோடு புறப்பட்டார். புறப்பட்டு தாரகனுக்கு எச்சரிக்கை விடுகிறார். தாரகன் முருகப்பெருமானை பார்த்து, முருகா நீயோ ஒரு சின்ன குழந்தை, உமக்கும் எமக்கும் எந்த ஒரு பகையும் இல்லை, அப்படி இருக்க சிவபெருமானுடைய மகனாகிய நீயோ சிறு குழந்தை, என்னிடம் வந்து சண்டை போடுவதற்காக வந்திருக்கிறாயே, நீ உன் தாயிடம் சென்று விளையாடு, உன் தந்தையிடம் சென்று விளையாடு, என்னிடம் உன்னுடைய விளையாட்டை செய்யாதே, அதனால் நீ போ அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவில் நம்ம சிந்திச்சோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து சொல்றாரு, என்னை சின்ன பையன்னு நினைக்காதப்பா, நான் சின்ன பையன்தான், ஆனால் என்னுடைய கையில் இருக்கிற இந்த வீரவேல் சக்திவேல், அது மிகுந்த சக்தி உடையது. அந்த வேலுக்கு நீ பதில் சொல்லு, என்கிட்ட நீ அதிகமாக பேச வேண்டாம், போர்க்களத்திலே வாயால் பேச வேண்டாம், நாம் சண்டையில் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு முருகப்பெருமான் தாரகனுக்கு
அறிவுறுத்துகிறார். அப்படி இந்த தாரகன் எதிர்த்து வந்து சிவகுமரனாகிய சிங்கத்தினை நோக்கி முருகப்பெருமானுட்ட சொல்றாரு, பிரம்மன் திருமால் முதலியோரிடத்தில் அன்றி அவங்கள்கிட்டத்தான் எங்களுக்கு பகையே தவிர எங்களுக்கு சிவபெருமானுக்கிட்ட பகை இல்லையப்பா. அப்படி இருக்க அவனது அந்த சிவபெருமானுடைய குமாரனான நீயோ எங்களோடு கூர்புரிய நேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முருகப்பெருமான் வந்து அழகா பதில் சொல்றாரு, இளையோன் முருகன் தாரகனை பார்த்து சொல்றாரு, தாரகா நீ தேவர்களை எல்லாம் சிறையில் இட்டு வருந்துவதால் அவர்களெல்லாம் என் தந்தையிடம் சென்று தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார்கள். அப்படி வேண்டுகையில் என்னுடைய தந்தையார் சிவபெருமானே என்னை இங்கு அனுப்பி உங்கள் வாழ்வினை போக்கி உங்கள் கிளையுடன் முடித்து வரும்படி அந்த சிவபெருமான் ஏவலினாலே அவருடைய உத்தரவினாலே அவருடைய அருளினாலே நான் இங்கு வந்திருக்கிறேன்.